வாழ்க வளமுடன் நண்பர்களே. அருள் தந்தை ஆசிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நண்பர்களே, அகத்தாய்வு என்னும் அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய பயிற்சிகள், நம்மை மிகவும் பண்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக அருள் தந்தை அவர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்காது என்றது அறம் என்பது குறள். இந்த திருவள்ளுவர் வந்து இந்த குறளை எழுதும்போது ஒருவேளை அவர் நினைச்சிருப்பார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இந்த நான்கு வித தீய குணங்களையும் தவிர்த்து கொண்டா ஒருவன் அறநெறியில் வாழ முடியும் அப்படிங்கிற உணர்ந்த திருவள்ளுவர், நமக்கு பின்னால யாராச்சும் ஒருவர் வந்து இந்த நான்கு குணங்களையும் பயிற்சி முறைகளாக கொடுப்பாங்கன்னு நம்பி இருக்கிறார் திருவள்ளுவர். அதை நம்பி இருந்ததுனால இந்த குறளை சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். அருள்தந்தை அவர்கள் வந்து அழுக்காறு, அதாவது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தொகுப்பு தான் மனம், எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம், உயிரின் படர்க்கை அலைநிலையே மனம், உயிர் என்னும் உயிர் துகள்களின் சுற்று ஓட்டத்தால, உடலுக்குள்ளாக உயிர் துகள்களின் சுற்று ஓட்டத்தால ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம், உயிர் அழுத்தம், அந்த உயிர் அழுத்தத்தில் அந்த உயிர் திணிவு துகள்களின் திணிவினால் ஏற்படக்கூடிய சுழன்றோட்டத்தினால அந்த உயிர் துகள்கள் உடல் செல்களிலே உரசி ஓடும் பொழுது வெளிப்படக்கூடிய அந்த துகள்களிலிருந்து வெளியேறக்கூடிய இறை துகள்கள் அலைகளாக பரவுகின்ற நிலையை காந்தம் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். உடலில உயிர் துகள்கள் இணைந்து திணிவு பெற்று ஓடும் உயிரோட்டத்தில் அழுத்தத்தில் திணிவின் மிகுதியினால உயிர் துகள்களிலிருந்து அழுத்தம் குறைந்த இறை துகள்கள் வெளியேறும் பொழுது வெளியில் அந்த உடல் செல்களில அவை ஏற்படுகின்ற ஒரு அலை இயக்கமே காந்தம், அதை ஜீவகாந்தம் என்றும் மகரிஷி சொல்கிறார்கள். இப்ப இந்த உடல் செல்கள்ல நமக்கு தெரியும் மைட்டோகாண்ட்ரியா, ஆற்றல் நிலையம், அதாவது செல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெபார்டரி, உடல் செல் மனித செல், அந்த லெபார்டரியான அந்த செல்லுல தான் அது ஆற்றலை உற்பத்தி செய்து உடல் இயக்கத்தை நடத்துதுன்னு நமக்கு தெரியும். மகரிஷி அதை ஜீவகாந்தம், அந்த ஆற்றலை ஜீவகாந்தம், உயிர் ஆற்றலை ஜீவகாந்தம் என்று முதல் முறையாக காந்தத்தோடு உயிரை தொடர்பு படுத்தியது எனக்கு தெரிஞ்சு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான். அப்படி காந்த ஓட்டமாக, இப்படி இந்த காந்த ஓட்டம் இப்ப நல்ல திணிவு பெற்ற காந்தத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டாலே போதும், இந்த சிற்றறைகள்ல காந்த ஆற்றல் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த காந்த ஆற்றலின் நிரம்பி இருக்கிற தன்மையினாலேயே தேவையற்றதை நினைப்பதற்கு நேரம் இல்லாம போயிடும். அதுதான் மன தூய்மை, அதுதான் அழுக்காறு, அழுக்காறு மன தூய்மை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரபிற, அப்ப எல்லா அறங்களிலும் மேலானது மன தூய்மை, எல்லா அறங்களிலும் மேலானது வினை தூய்மை. அப்ப மன தூய்மையும் வினை தூய்மையும் அகத்தாய்வின் மிக முக்கிய நோக்கங்கள். அதுதான் முதல்ல எண்ணம் ஆராய்தல், எண்ணத்தை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். எண்ணம் ஏற்படக்கூடிய காரணங்கள் ஆறு வகையான காரணங்கள் அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஆறு வகையான காரணங்களால எண்ணம் எழுகிறது. தேவையினால, பழக்கத்தினால, சூழ்நிலையினால, பிறர் மன தூண்டுதல்னால, கருவமைப்பினால, சமுதாயத்தினால, தெய்வீக எண்ணங்களாக, இப்படி பலதரப்பட்ட எண்ணங்கள் தேவையினால, பழக்கத்தினால, சூழ்நிலையினால, பிறர் மன தூண்டுதல்னால, கருவமைப்பினால, இன்னும் சமுதாய எண்ணங்களாக தெய்வீக எண்ணங்கள், இதெல்லாம் கூட ஒரு தனி மனிதனில ஆளுமை ஏற்படுத்தக்கூடும். சமுதாயம் நினைக்கிறவற்றை ஒரு தனி மனிதன் செய்துவிடக்கூடும். தனி மனிதன் செய்வதுதானே சமுதாயத்தின் பதிவுகளாக இருக்கின்றன. அப்ப தனி மனிதனும் சமுதாயமும் எப்பவுமே இணைந்தே இருக்கும். இயற்கை, தனி மனிதன் சமுதாயம் இயற்கை, இந்த மூன்றின் இணைப்பு தான் வாழ்க்கை. இதைத்தான் மகரிஷி அவர்கள் பயிற்சிகளாக, அகத்தாய் பயிற்சிகளாக, அழுக்காருன்னு சொன்னா மன தூய்மைக்கு எண்ணம் ஆராய்தல், அதன் அடுத்த கட்டமாக ஆசையை சீரமைத்துக் கொள்ளுதல். என எண்ணம் சரியாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு தூய்மை ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என்றால் தேவைகள் ஆசைகளாக மலரும்,
தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டா முடிஞ்சு போச்சு. நிறைவேறாத தேவைகள் ஆசைகளாக மாறும். நிறைவேறாத ஆசைகள் தடைபடும் பொழுது சினமாக மாறும். அழுக்காறு அவா வெகுளி சினம் அவா ஆசை. இன்னாசொல் அதன் மூலமாக விளைவது என்ன? கோபத்தின் மூலமாக யாராச்சும் மிகப்பெரிய லாபத்தை சந்தித்தவர்கள் இல்லவே இல்லை. கோபம் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும் சொல்றாங்க. தங்கம் போன்ற உறவுகள், ஏமம்னா தங்கம், தங்கம் போன்ற உறவுகளையும் அருகில் வரவிடாமல் செய்வது சினம். சினம் கொள்ளக்கூடிய ஒரு நபர்கிட்ட யாராச்சும் போய் நட்புறவோடு பழக முடியுமா? அந்த காலத்துல எல்லாம் அப்பா கிட்ட போக மாட்டாங்க, தாத்தா கிட்ட போக மாட்டாங்க. ஏன்? தாத்தா கிட்ட போனா பயம், அப்பா கிட்ட பேசுறது கூட பயம். ஏன்? சினம். சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி. அப்படி அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் அதன் மூலமாக விளைவது கடும் சொற்கள். கோபத்தின் மூலமாக கடும் சொற்கள். கடும் சொற்கள் உயிர்களை வதைப்பதை விட கடும் சொற்கள் பல மனங்களை வதைக்கும். எப்படி உயிர்களுக்கு துன்பம் அளித்தல் பாபம்னு கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் புலாலை கைகூப்பி மறுத்தானே எல்லா உயிரும் தொழும். உயிர்களை வதைத்தல் பாவம் சொல்றோம். அதை விட மேலான பாவம் கடும் சொற்களின் மூலமாக மனதை வதைப்பது, பல மனங்களை வதைப்பது. ஆக இத்தகைய அகத்தாய் பயிற்சிகளை செய்ய வேண்டியதன் அவசியம். குணநலம் அடைந்து கொண்டால் மனித மனம் திருப்தி அடைகிறது என்பது நோக்கமாக இருக்குமே ஆனால் அகத்தாய்வு என்னும் பயிற்சி அதனை பெற்றுத்தரும், குணநலத்தை மேம்படுத்தி தரும். மேலும் தொடர்ந்து பதிவுகளை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இந்த பயிற்சி முறைகளில் உள்ள நுணுக்கங்களையும் இந்த பயிற்சிகளால் நம்முடைய தவ வாழ்க்கை மேன்மை அடைவதையும் நம்முடைய வாழ்வின் நோக்கங்கள் எல்லாம் பூர்த்தி அடைவதையும் நாம் நிச்சயமாக உணர முடியும். நண்பர்களே, தொடர்ந்து பயிற்சியிலும் இந்த பதிவுகளிலும் இணைந்திருப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.